நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் தான், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரே ஒரு சுரக்காய், அது சின்ன சுரக்காய்ன்றதில் அதை பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு சுரக்காய் அல்வா, சுரக்காய் பக்கோடா, சுரக்காய் நீர்மோர். இதில் வந்து சுரக்காய் சப்பாத்தி செய்யலாம், சுரக்காய் அடை செய்யலாம், விதவிதமாக செய்யலாம். இப்போதைக்கே நம்ம ஒரு மூணு ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சுரக்காவை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இது வந்து நமக்கு இப்போ அல்வாக்கு, அல்வா போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவை கிளறி வச்சிடலாம், அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பார்த்திங்கன்னா இந்த பக்கோடாவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா இதை பெசரி கொடுத்துடலாம். வெங்காயம் எவ்வளோக்கெவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கெவ்வளோ இது டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், இல்லி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பெருங்காயம், அடுத்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவு சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்தாச்சு. இப்போ சுரக்காயை வச்சு இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சுரக்காய் வந்து நீர் காய் இல்லைங்களா, அதனால அதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு நீர் இருக்கும். கடலை மாவு ஒரு கப், பச்சரிசி கால் கப், ராகி மாவு அரை கப். நான் குடிக்க அளக்கில் அப்படியே எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய், மஞ்சத்தூள் வேணும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இப்படியே எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம அல்வா கிளறிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் சேர்த்துருக்கேன், அதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் இந்த பூசணிக்காய், அதாவது இந்த சுரக்காய் அல்வா பூசணிக்காய் அல்வா மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு தான் நம்ம சேர்க்கலாம். பார்த்தீங்கன்னா முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் வந்து நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம மோரில் கலந்து குடிக்கலாம். உடல் வெயிட்டை இந்த தண்ணி கம்மி பண்ணும். ரொம்ப ஈஸிங்க, கேரட் அல்வா செய்கிற மாதிரி தான். இதை வேணும்னா நம்ம கேரட் துளுவல் கூட சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா வதங்கி அந்த போட்ட நெய்யிலேயே நல்லா வதங்கி வரைக்கும் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இதுக்கு மூடி போட வேண்டாம், மூடி போட்டு ஆவி அடித்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், மூடி போடாமல் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு, நல்லா வதங்கி அது வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும். அந்த பக்கத்து பக்கத்தில் முடிக்கிறீங்க அதெல்லாம் இது பண்ணி உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவு நம்ம வதக்கலாம், நெய் ஊற்ற வேண்டாம், இருக்கிற நெய்யே போதும். இதில் வேணும்னா நீங்கள் சாணமாகவும் சேர்த்துக்கலாம். இது இப்படியே செஞ்சாவே நல்லா இருக்கும். கோவா இருக்கு இல்லையா, பால் கோவா,
சுகர் இல்லாத பால்கோவா சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்கள் ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட்டு சக்கரை சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம், சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும். ஸ்வீட் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது இந்த டைமில் கொஞ்சம் தளர்வடையும். பாருங்கள் தளர்வடையுது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு தான் சேர்க்குறேன். கலர் வேணும்னா கேசரி பவுடர் கலந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு கேசரி பவுடர் கலந்துருக்கேன். இது இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டால் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் இந்த மாதிரி நெய்யில் கலந்து விட்டு கேசரி பவுடர் செய்யுங்க. இந்த நாட்டு சக்கரை கரையணும், அந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்ச அளவு தான் குவான்டிட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருந்தது ஒரே சுரக்காய் தான், அதுவும் ஸ்மால் சைஸு. இப்போ பாருங்கள் இப்படி நல்லா சுருண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். என்ன பாருங்கள் பிரிஞ்சு வருது, அதாவது நெய் பாருங்கள் சாரி பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது சொரக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. ஈவினிங்கு உங்களுக்கு விருந்தாளி வந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோடு கொடுத்துருங்க. பூசணிக்காய் விதை அதோட முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு சொரக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம நீர் மோர் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கோடாக்கு போய்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி இந்த நீர் மோரை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நீர் மோரை சேர்த்துடலாம். நல்லா நீரும் மோருமாக தாங்க இருக்கணும், கொஞ்சம் கூட திக்னஸ் இருக்கக்கூடாது. இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கடாயில் தாளிதம் ஒன்று மட்டும் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா வெறும் கடாயை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எண்ணெய் விட்டக்கூடாதுன்னு. நம்ம இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். எந்தாவது கடுகு, வெறும் கடுகு, அது வெறும் கடாயிலே அது பொரிஞ்சு வரட்டும். இப்போது கடாயை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சொரக்காவை போட்டிருக்கேன், அவ்வளோதான். எண்ணெய் எதுவும் ஊற்றல, சும்மா இந்த கடாய் வீட்டிலே இது அப்படியே வரணும்னா நம்ம அதில் போட்டு காணும். பார்த்தீங்க மோரில் கலந்துக்கலாம். இது ஹெல்த்தியான சொரக்காய் நீர் மோர் ரெடி ஆகிடுது. இது இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் காய வச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சொரக்காய் ராகி பக்கோடாவை போட்டுடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு. சும்மா அப்படியே கிள்ளி கிள்ளி போடுங்க. முதல் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி முதல் வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா முறு முறுன்னு இருக்கும், ஹெல்த்தியான ஒரு பக்கோடா. நல்லா முறு முறுன்னு வேக விட்டு எடுங்க. வெங்காயம் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். காலையில் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சுட சுட உங்களுக்கு 11 மணி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு விருந்தாளி வந்தால் ஒரு மாறுதலாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு ஆனப்பது எடுக்கலாம். பாருங்கள் இப்போ சொரக்காய் ரெடி ஆகிடுது. சொரக்காய்
ராகி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல இதுவாகிடுச்சு, கலரும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. சுரக்காய் அல்வா, சுரக்காய் நீர் மோர், சுரக்காய் ராகி பக்கோடா, அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நீர் மோர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.